ஃபயர்பேஸை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்துட்டு இன்றைக்கி இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணதை வச்சு ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஏற்கனவே நீங்கள் தெரிலன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து ஃபயர்பேஸையும் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவையும் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இங்கே டூல்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும், டூல்ஸில் போயிட்டு ஃபயர்பேஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபயர்பேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ ஆன்லைனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து என்னாச்சுன்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகலை ஆக்சுவலாக டூல்ஸ்குள்ளே போயிட்டு. ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் வந்துட்டு ரீஇன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி எஸ்டிகே ஃபைல் அப்படின்னு சொல்லி வரும் டூல். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு அது அந்த அந்த டூல் மட்டும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அப்போ இன்ஸ்டால் ஆகுறப்போ உங்களுக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஃபயர்பேஸ் டூல்ஸில் போய்ட்டு ஃபயர்பேஸ் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ரியல் டைம் டேட்டா பேஸ் இருக்குல்ல. ஸோ நான் அதை வந்துட்டு இப்போ நான் இதில் வந்து நிறையா இருக்கேன், அனாலிட்டிக்கு நீங்கள் க்ளவுட் மெசேஜ் பண்ணுறதா, அத்தன்டிகேஷன் சைன் இன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் அனாலிட்டிக்னா அந்த அனலைசேஷன் அந்த சார்ட்டு கிராஃப் போடுற மாதிரி, ஸ்டோரேஜ் பண்ணோம், ஆடியோ வீடியோ ஃபைல்ஸு, ரிமோட் கான்ஃபிகரேஷன், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரியல் டைமாக வந்து டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறேன். ஸோ அதனால் நான் ரியல் டைம் டேட்டா பேஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் போயிட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ரிட்ரைவில் கொடுத்துட்டு நம்ம கனெக்ட் டு ஃபயர்பேஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போது நம்ம ஃபயர்பேஸோட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சைன்இன் பண்ணி ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு புதுசாக ஒரு ஃபயர்பேஸ் க்ரியேட் பண்ணுறதா இல்லை ஏற்கனவே இருக்கிறத வச்சு க்ரியேட் பண்ணுறதான்னு கேட்குறாங்க. புதுசாக வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சாம்பிள் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சாம்பிள் ஆப்பில் கனெக்ட் இங்கே வந்துட்டு நீங்கள் எங்கே வேணும் இங்கேயாச்சும் ஓகேவா, கனெக்ட் டு ஃபயர்பேஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா கனெக்டிங் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு கூகுள் போயிட்டு கூகுளில் வந்துட்டு ஃபயர்பேஸ் google.com ஃபயர்பேஸு எல்லாம் சேஞ்ச் பண்ணுவார் வீக்கில் இருக்கு, சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்துட்டு நான் நேரத்தே சொன்னேன், இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா வகையான ஆப்பும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஸோ நீங்கள் இதை போயிட்டு பார்த்துக்கோங்க, ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் அவனை பற்றி நிறையா கொடுத்துருக்காங்க. நான் வந்து கோட்டு கன்சல்ட்டில் போய்க்கிறேன். இங்கே வந்து மற்றபடியாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சைன்இன் பண்ணி அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால இங்கேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆடு டு ரியல் டைம் கொடுக்குறப்போ டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண சொல்கிறப்போ அக்செப்ட் ஆப் நான் கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து என்ன ஆகிடும்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ கீழே கனெக்டட் வந்துட்டுருக்கு பாருங்களேன், கிராடல்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கனெக்ட் ஆகிடும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு நீங்கள் வந்து ஃபயர்பேஸில் போயிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு நியூ மாசமாக நியூ கொடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்டை நியூ சாம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது ப்ராஜெக்ட் ஐடியோட நேம் அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போ நான் க்ரியேட் கொடுத்தோடனே க்ரியேட் ஆகிடும். இப்போது இங்கே வந்து இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா செட்டப் வந்து கனெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ நீ ஃபயர்பேஸ் வந்துட்டு இப்போ நம்ம அதோட கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபயர்பேஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கனெக்ட் ஆகிடுது. இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நியூ சாம்பிள் ஆப்னு கொடுத்துருக்கேன்ல, அது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஆத்தென்டிகேஷன் நம்ம பண்ணுறதில்ல, டேட்டா பேஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேட்டா பேஸ்க்குள்ளே போய்க்கோங்க. டேட்டா பேஸில் போயிட்டு
கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்ட்குள்ளே போயிட்டு இந்த லிங்க் அட்ரஸ் தான் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய புதுசாக இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேட்டாபேஸோட அட்ரஸ் வந்து இது தான். ஸோ அப்போ இது தான் ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த நியூ சாம்பிளில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதோ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நேம் வந்துட்டு ஜான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. அதுக்கடுத்தது வந்துட்டு திருப்பி ஒரு நேம் நேமு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஃபோன் இங்கே வந்துட்டு இது ஒரு நம்பர் ஓகேவா கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஃபோன் நம்பர் இப்படி கொடுத்துருக்கலாம். இப்போ இல்லை இதுக்கு கீழே ஒரு காலம் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போது இதுக்கு கீழே இருக்கவங்க வந்து ஸ்டூடெண்ட் நேம்னு போட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட்டு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இப்போ அது என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸுன்றது வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கீழே வந்துட்டு இந்த இதெல்லாம் வரும். இப்போ நான் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கீழே வந்துட்டு நான் வந்து மேக்ஸும் 100 கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கீழே வந்துட்டு மேக்ஸில் வந்து 100 மார்க்கு. இப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸில் 100 சொல்லி உங்களுக்கு காட்டுது. நீங்கள் ரீரைட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா ரீரைட் ஆகிக்கும். இப்போது நம்ம இதுக்கு கீழே திருப்பி இதுக்கு கீழேயே நீங்கள் வைக்கணும்னா இங்கே இங்கே கிளிக் பண்ணி இப்போ சயின்ஸுன்னு போட்டுக்கோங்க. சயின்ஸ் வந்துட்டு 90 89 அப்படின் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிக்கும். இப்போது இதுக்கு கீழே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த இன்டூ கிளிக் பண்ணால் டெலீட் ஆகிடும். டெலீட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து டெலீட்னே கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தான் வந்துட்டு டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஃபைல் பேஸில் வந்துட்டு. இப்போ இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதுலேயே வந்து நீங்கள் ஃபயர் பேஸ்க்குள்ளே போனீங்கன்னா இப்போது ஆத்தன்டிக் இப்போ டேட்டா பேஸ் இருக்குல்ல, இந்த டேட்டா பேஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது, ஹோஸ்டிங்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனா வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைலு அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி சர்வர் சைடு வச்சுக்கிறதுக்கு பண்ணலாம். ஹோஸ்டிங்கிறப்போ நீங்கள் வந்து ஏதோ இதோ வெப்சைட்டோ மொபைல் ஆப்போ ஹோஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ப்ராஜெக்டோட ஓவர் வியூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மூணு என்னென்ன இருக்குது இங்கே, க்ளவுட் ஃபங்க்ஷன்னா என்ன, டெஸ்ட் லேப் தான் என்ன, இது எல்லாமே வந்துட்டு என்ன மாதிரியான ஆப்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான், இது வந்து நார்மலான திங்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து இதுக்கு வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணுறது அடுத்து எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.